ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் கவி. இன்னைக்கு நம்ம உலகத்துக்கு வேலை வச்சேன்ல, நம்ம வந்து ரஷ்யாவில் பேங்க்கே போகாமல் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படின்றத இந்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே எப்படின்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட் ஆன்லைனில் அப்ளை பண்ணாலே போதும், அவங்களே வீட்டுக்கு வந்து உங்கள் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து அந்த கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ எப்படி அதை நம்ம பண்ண போகிறோம், அதை பற்றி தான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மேக்ஸிமம் எந்த பேங்க் போனாலுமே இப்போ கார்ட் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு இனிஷியலாக ஒரு 2000 ரூபா டெபாசிட் பண்ண சொல்லுவாங்க பேங்க்கில். இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இப்போ நான் சொல்ல போகிற பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிங்கோஃப் பேங்க். இந்த பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு கார்டு டெபாசிட் எதுவுமே பண்ண தேவையில்லை, உங்களுக்கு வந்து இலவசமாக கார்டு கிடைக்கும். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ காய்ஸ், லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ. நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இப்போ நம்ம வந்து பேங்க்கே போகாமல் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு வந்து நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோட கமெண்ட்லேயுமே வந்து இதோட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் போதும், இதே மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிங்கோஃப் பிளாக்ன்றதை கிளிக் பண்ணிப்பீங்க. அந்த டிங்கோஃப் பிளாக்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து செக் அவுட்னு கேட்கும். செக் அவுட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 காலம் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று வந்து உங்களோட கேஷ்பேக்ஸ். நீங்கள் இதோட மெயின் பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேங்க்கோட மெயின் பர்பஸ் என்னென்னா நிறைய கேஷ்பேக்ஸ் இது கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃபார்மோ ஏதாவது மெடிக்கல் இதில் வந்து ஒரு மெடிசன் வாங்கினாலுமே சரி, இல்லை வந்து ஒரு டாக்ஸி யூஸ் பண்ணுறீங்க அந்த டாக்ஸிக்கான இதுவுமே சரி, நீங்கள் ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 5 ரூபாய் ரிட்டர்ன் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சில இதில் 3% இருக்கும், சில இதில் 5% இருக்கும், சில இதில் 2% இருக்கும். ஸோ இல்லைன்னா ஆல் பர்ச்சேஷன் கொடுத்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு 1% உங்களுக்கு கிடச்சிடும். நீங்கள் என்ன பேமெண்ட் பண்ணாலும் 1% உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து டோட்டல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஃபீஸ் மேக்ஸிமம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வருவீங்க, எல்லாருமே ஃபீஸ் கட்டுறீங்களா. ஸோ உங்களோட ஃபீஸ் இது வந்து நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி கட்டினீங்கன்னா யூனிவர்சிட்டிக்குன்னு கட்டினீங்கன்னா உங்களுக்கான கேஷ்பேக் அதுக்குன்னு ஒரு கேஷ்பேக் இருக்கும், 3%, 2%, 1% இருக்கும். ஸோ அது ஆக்சுவலாக அப்படியே ரிட்டர்ன் உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். ஸோ இதனால தான் வந்து நம்ம என்னென்னா அந்த கேஷ்பேக் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்து பார்த்திங்களா உங்களோட நேம். இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரஷ்யன் லாங்குவேஜில் தான் எழுதி ஆகணும். சில பேருக்கு வந்து இல்லை நான் வந்து ஃபஸ்ட் டைம் ரஷ்யாவுக்கு வந்திருக்கேன், எனக்கு இதை பற்றி தெரியல, எப்படி டைப் பண்ணுறது தெரியலனா, உங்கள் வீசாவில் வந்து உங்களோட நேம் வந்து ரஷ்யனில் தான் இருக்கும், நீங்கள் அதை அப்படியே டைப் பண்ணி வைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு வர இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு டூரிசம் வந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து மறுநாளே வந்து இந்த கார்டு கிடைக்க போகுது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து லைக் நீங்கள் வந்து ரொம்ப நாள் ஆகும் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா, இன்றைக்கி அப்ளை பண்ணிங்கன்னா மறுநாளே அது கிடச்சிடும். அதை ஃபர்தராக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வந்து ஃபோன் நம்பர் கேட்பாங்க. இது ரொம்ப மேண்டேட்ரி. நீங்கள் எப்படி இருந்தாலும் ஏர்போர்ட்லேருந்து இறங்கினதுக்கப்புறமே ஃபோன் நம்பர் வாங்கிடுவீங்க. ஸோ அந்த ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா, ஏன்னா அது எதுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும் அதில். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் இந்த ஃபோன் நம்பர் கொடுப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி இருக்கும். இமெயில் ஐடி வந்து உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லாட்டினா வந்து அது மேண்டேட்ரி கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த். ரொம்ப முக்கியமாக என்ன கேட்கும்னா, நீங்கள் வந்து ரஷ்யன் ஃபெடரேஷன் சிட்டிசன் ஆஃப் ரஷ்யாவா இல்லை வந்து வேறு கண்ட்ரியான்னு கேட்கும். நீங்கள் அதில் வந்து வேறு கண்ட்ரின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த காலமில் வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் கேட்குறதுக்கான ப்ரொசீஜருக்காக இந்த ஆப்ஷன் கேட்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரூபலா இல்லை வந்து டாலராக யூரோவான்னு கொடுத்துருப்பான். ரூபல் வந்து ஸ்டாண்டர்டாக ஆல்ரெடி வந்து அது ஃபிக்ஸ்டாக இருக்கும், நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக டாலர் அக்கௌண்ட்டோ இல்லை வந்து யூரோ அக்கௌண்ட்டோ வேணும்னா நீங்கள் அதை வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபர்தர்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த நெக்ஸ்ட் பேஜில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் இருக்கும். அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு நேம் கொண்டு வரும். நீங்கள் வந்து அந்த நேம் போட முடியாதா, நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு இங்கிலீஷில் அதில் டைப் பண்ணலாம். இங்கிலீஷில் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்கள் பாஸ்போர்ட் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ண போகிறாங்களா. ஸோ பாஸ்போர்ட்டில் இங்கிலீஷில் உங்கள் பேர் என்ன இருக்கோ அந்த பேரை நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க, ஏன்னா இது வந்து உங்கள் கார்டுலேயும் பின்னாடி வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதனால் அந்த பேர் டைப் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து கீழே வந்து அதுக்கு கேட்கும் என்ன கண்ட்ரி அப்படின்னு, ஏன்னா வந்து நம்ம ஃபாரின் நேஷனல் கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி உள்ளதில். ஸோ என்ன கண்ட்ரின்னு கேட்கும். அந்த என்ன கண்ட்ரி நம்ம கொடுத்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்தியாவா, இந்தியான்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது கீழே வந்து நீங்கள் என்ன டாக்குமெண்ட் ப்ரூஃபாக காட்ட போகிறீங்கன்னு கேட்கும்னா பாஸ்போர்ட் தான் காட்ட போகிறேன், பாஸ்போர்ட். அதுக்கடுத்து என்ன கேட்கும்னா செகண்டரி டாக்குமெண்ட் என்ன ப்ரூஃப்னு கேட்கும். இப்போ மேக்ஸிமம் வந்து ரஷ்யாக்குள்ளே நீங்கள் வரீங்கன்னா ஒரு டூரிஸ்ட்டாக வந்தாலும் சரி, இல்லை ஒரு பிஸ்னஸ் பர்சனாக வந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்டாக வந்தாலும் சரி, நீங்கள் எங்கே தங்குறீங்கன்னு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப்னு ஒன்று கொடுப்பாங்க. ஒரு வெள்ளை பேப்பரில் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ் போட்டு, இல்லை வந்து நீங்கள் ஃப்ளாட் அட்ரஸ் போட்டு, இல்லை நீங்கள் ஹாஸ்டலில் தங்குறீங்கன்னா உங்கள் ஹாஸ்டல் அட்ரஸ் போட்டு உங்களுக்கான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் இருக்கும். அந்த டாக்குமெண்ட்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் ப்ரூஃபை நீங்கள் எழுதிடுவீங்க. ஸோ இதுக்காக தான் வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப் கேட்பாங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்தர்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து உங்களோட அட்ரஸ் கேட்கும். நான் சொன்ன மாதிரி உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப்பில் அந்த அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ் கொடுத்துட்டு ஃபர்தராக வந்து கீழே பார்த்தீங்கன்னா என்ன டைம்,
என்ன டேட் அது கேட்கும். ஸோ வந்து உங்களுக்கு நாளைக்கே அது வந்து ஆக்சுவலாக வந்து மறுநாளே காமிக்கும். இல்லை உங்களுக்கு வந்து மறுநாள் பிஸியாக இருக்கீங்க, அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் அவைலபிள்னா நீங்கள் அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த நாள் வந்து நான் அவைலபிளாக இருக்கேன், அதே மாதிரி வந்து பக்கத்தில் வந்து டைமிங்கும் கேட்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த டைமிங்கும் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து காலையில் அது வந்து காலையில் டு சாயந்தரம் வரையும் காமிக்கும். அதே மாதிரி வந்து பர்டிகுலர் டைம் காமிக்காது. உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஆப்ஷனாக வந்து என்னென்னா 7 to 10 இல்லை 11 to 12 வரையும் சாயந்தரம் அது மாதிரி நைட்டு டில் வந்து 9-10-11 வரையும் கூட காமிக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற டைமை நீங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து கமெண்ட்ரி கேட்கும். நீங்கள் வந்து என்ன கமெண்ட்ரி எழுதலாம்னா லைக் இப்போ வந்து நீங்கள் வரதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை 1 hour முன்னாடி கால் பண்ணுங்கள், ஒரு 2 hours முன்னாடி கால் பண்ணி என்னை வந்து ஞாபகப்படுத்துங்க அப்படின்னா அவங்க அதே மாதிரி உங்களுக்கு கால் பண்ணி வந்து சொல்லுவாங்க நாங்கள் அதே மாதிரி இன்றைக்கி வர்றாங்க அப்படின்னு. ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கம்ப்ளீட்னு செட்டப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் இதே மாதிரி தான் ஓப்பன் ஆகும், செட்டப் கம்ப்ளீட்டான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதிலே வந்து கீழே டவுன்லோட் ஆப்னு ஒரு அப்ளிகேஷன் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக ஃபோன்லேயே ஃபில் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து டவுன்லோட் ஆப்னு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆண்ட்ராய்டுனா ஆண்ட்ராய்டு, ஐஃபோன்னா ஐஃபோனு, அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். நீங்கள் அதை வந்து உங்கள் ஃபோன் நம்பர் போட்டாலே ஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் ஆல்ரெடி என்ன ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டீங்க, நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டேட்டா பேஸ் எல்லாமே உள்ளே போயிடும். அண்ட் மறுநாள் வந்து நீங்கள் என்ன டைம் கொடுத்தீங்களோ மறுநாளோ அதுக்கு அடுத்த நாளோ நீங்கள் என்ன டைம் கொடுத்தீங்களோ அந்த டயத்துக்கு அந்த பர்சன் வந்து உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணி அவங்களே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா புது ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, நிறைய பேருக்கு வந்து ரஷ்யன் பேச தெரியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ளிகேஷன் பேர் வந்து டிங்கோஃப் பேங்க் இது பேர். ஸோ வந்து நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு நிறைய கேஷ்பேக்ஸ் அண்ட் வந்து எந்த ஒரு டெபாசிட்டும் கிடையாது. ஸோ அதனால் இட்ஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன் டு யூஸ் ஃபார் அ நியூ கமர்ஸ் ஆர் பிஸ்னஸ் பீப்புள், டூரிசம். நீங்கள் 10 வரான்னா சரி மறுநாளே உங்களுக்கு வந்து இது கிடச்சிரும், கார்டு கிடச்சிரும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். யாராவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம். நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், சி யூ, பை பை ஃப்ரம் அவி.